உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய செய்தியை, ஒரு அரிய செய்தியை இந்த மேடையில் நான் சொல்லுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சத்தியம் டிவி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது. பல்வேறு மனிதர்கள் வருகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், உற்சாகமாக தங்கள் திறமைகளை காண்பிக்கிறார்கள், கலைந்து செல்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, கூடி கலைந்து விட்டால் அது காகம், கூடி பொழிந்து விட்டால் அதற்கு பெயர் மேகம். நம் எல்லோருக்கும் தெரியும், இது கூடி கலைகிற கூட்டம் அல்ல, கூடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை இந்த ஆண்டு சத்தியம் டிவி ஒரு புதிய முயற்சியை இந்த மேடையில் செய்திருக்கிறது. வெறும் பாடுவது, ஆடுவது, உற்சாகமாய் குரல் எழுப்புவது, நடனங்களாலும் குரல்களாலும் தாளந்துகளாலும் மட்டுமல்ல, இன்னொரு கடமையும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதுமையை செய்திருக்கிறது. அது என்ன நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, இப்போ ஒரு படக்காட்சி வரும், அதை பாருங்க, தொடர்ந்து பேசுவோம். ஒரு ஹோட்டலுக்கு சென்று நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். சாப்பிட்டு முடித்ததும் எவ்வளவு பில் என்று ஹோட்டல்காரரிடம் கேட்கிறீர்கள். அதற்கு அவர், உங்கள் விருப்பம், உங்களால் எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும் என்று கூறினார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடைக்காரர் ஏதோ கிண்டல் செய்கிறார் என்றுதானே முதலில் நினைப்பீர்கள். கடைக்காரரை ஒரு இடம் உற்று பார்த்து விட்டு எவ்வளவு பில் என்று மீண்டும் கேட்பீர்கள் தானே? ஏனென்றால் சாப்பிட்டு முடித்ததும் உங்களால் முடிந்ததை கொடுத்தால் போதும் என்று எந்த ஹோட்டலிலும் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உணவகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? பசின்றவங்க இந்த பைபாஸ் ரோட்ல போறவங்க யார் வேணாலும் இந்த உணவகத்துல வந்து சாப்பிடலாம். அவங்களால விருப்பப்பட்டா காசு இருந்தா கொடுக்கலாம், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, பசியார சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேவையா தான் இந்த மனிதனை உணவகத்தை நடத்திட்டு வரோம். விழுப்புரம் மாவட்டம் தென்கோடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சேகர் குப்பம்மாள் தம்பதியரின் மகன் பூவரசர். 24 வயது இளைஞரான இவர் மனிதநேயம் என்கிற பெயரில் உணவகம் நடத்தி வருகிறார். உணவின் விலை உங்கள் விருப்பம் என்கிற வாசகத்தையும் எழுதி வைத்து பெரும் சேவை ஆற்றுகிறார். காலையில் தினமும் இட்லி பொங்கல் என டிபன் வகைகளும், மதிய நேரத்தில் லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் என விதவிதமான உணவுகளை சமைத்து வழங்கி வருகிறார். வேலைக்கு செல்வோர், பள்ளி குழந்தைகள், பணம் இல்லாமல் பசியோடு வரும் ஏழைகள் என இந்த உணவகத்தில் பலரும் பசியாறிக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்ததும் தங்கள் கையில் இருக்கும் தொகையை அருகில் வைக்கப்பட்டிருக்கும் உண்டியலில் செலுத்திவிட்டு செல்கிறார்கள். முடியாதோர் பலர் செலுத்தாமலும் செல்கிறார்கள். அப்படி அந்த பெட்டியில் செலுத்தப்படும் தொகையை மறுநாளில் உணவு சமைக்க தேவையான பொருட்களை வாங்க பயன்படுத்திக் கொள்கிறார் பூவரசன். நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, ஸ்டார்டிங்ல தம்பி இதெல்லாம் வந்து நடைமுறைக்கே செட் ஆகாது, சாப்பாடு காசே இல்லைன்னு சொன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா தான் போவாங்க, நீ எப்படிப்பா நடத்த போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ 1 இயரா பண்ணிட்டேன் ஒரு வெற்றிகரமா. நமக்கு ஒரு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும் போது அதுல ஒரு சந்தோஷம் வரும், அதுக்காக தான் அந்த மனிதநேய உணவு தான் ஆரம்பிச்சு இது பண்ணேன். பொறியியல் பட்டதாரியான பூவரசன் கொரோனா காலகட்டத்தில் உணவின்றி தவித்தவர்களுக்கு உதவ ஆரம்பித்து அதனை இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தினமும் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து அம்மாவுடன் சேர்த்து உணவுகளை தயாரித்து 7:30 மணிக்கெல்லாம் கடையில் தயாராக வைத்து விடுகிறார். நம்ம மனிதநேய உணவகத்துல ஸ்கூல் பசங்க, வயசானவங்க, பைபாஸ் ரோட்டில் யார் கூலி வேலைக்கு போனாலும் சரி, யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம், பசின்றவங்க வந்து சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அவங்க விருப்பப்பட்ட காசு கொடுக்கலாம், காசு இல்லாலும் பரவாயில்ல, பசியார சாப்பிடலாம், காசுன்றது ஒரு கட்டாயமே கிடையாது இந்த ஹோட்டலில். காலை மதியம் என தினந்தோறும் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை இதற்காக செலவழிக்கிறார். உன்னத சேவையை விடாமல் தொடர்வதற்காக இவர் பகுதி நேர வேலைக்கு சென்று சம்பாதிப்பதுதான் மனிதநேயம் என்கிற அவரது உணவகத்திற்கு மிகவும் பொருந்தி போய்விடுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த மனிதநேய கடை ஓடும் போது மனிதநேயம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ஒரு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா அது வந்து ஒரு அன்பு சொல்லலாம். முன்ன பின்னா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அதில் வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்கிறோம்ல, அதுதான் ஒரு மனிதநேயம் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அன்போடு இருக்கணும், அவங்களால முடிஞ்ச உதவியே செய்யணும். எல்லாருக்கும் இருக்கிறதே ஒரு லைஃப் தான், முடிஞ்ச வரைக்கும் அவங்களால உதவி செஞ்சு சந்தோஷமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. உணவோடு சேர்ந்து அன்பையும் பரிமாறும் குப்பம்மாள் பூவரசனுக்கு சத்தியம் தொலைக்காட்சி சாதனை மனிதர்கள் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. உங்கள் கைத்தட்டலே நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உணர்த்திருச்சு. வில்லியம் பூத் என்கிற ஒரு மிஷினரி ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சாராம். அந்த கிரீட்டிங்ஸை பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் அதர்ஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சான், வேறு எதுவும் இல்லை, வெறும் அதர்ஸ்ன்னு எழுதியிருந்துச்சான். எல்லோரும் என்னங்க கிரீட்டிங் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்காக, வெறும் அதர்ஸ். கிறிஸ்தவர்களுடைய முதல் வேலையை அதர்ஸை கவனிக்கிறது தான். சர்ச்சுக்காரவங்களுக்கே பிரதர் பிரதர்னு தோத்தணும்னு எத்தனை நாள் சொல்லிப்பீங்க? அதர்ஸை பற்றி கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. அதர்ஸுக்கு உங்கள் அன்பை கொண்டு போங்க, அதர்ஸுக்கு உங்கள் நற்செய்தியை கொண்டு போங்க, அதர்ஸை மேலே அக்கறைப்படுங்க. அதுதான் உண்மை அப்படின்னு அந்த ஒரு வரியில் ஒரு செய்தி சொன்னார் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தர் சொன்னாராம், மெட்ராஸில் எந்த ரோடு போனாலும் ஒரு சர்ச் இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது இல்லாமல் பெரும்பாலான ரோடில் பார்க்க முடியல. ஏன்?
எல்லாரும் நிறைய தின்றான், ஆனால் நிறைய ஹோட்டல் இருக்குது. நிறைய தின்றனால நிறைய நோய் வருது, ஆனால் நிறைய ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரியில் போனோடனே செத்துருவோன்னு பயம் வருது, ஒன்றை கோயிலுக்கு வரான், ஆனால் நிறைய கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பழங்காலத்தில் அஞ்சு விஷயம் வந்து ஃப்ரீ: தண்ணி ஃப்ரீ, ஆச்சா மருத்துவம் ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ, ஜோதிடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ. இதெல்லாம் காசுக்கு கொடுக்கறது பாவம்னு பழம். இது அஞ்சு இப்போ காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லை. இந்த மழை காலத்தில் தண்ணி கிடைக்க, தண்ணி கேனே கிடைக்காம எழுந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் மனிதநேயம் என்கிற ஒரு உணவகம் நடத்தி, அந்த உணவகத்தின் மூலம் அநேகருக்கு அவர் சொன்னார், பேசும்போது ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, வாழ்வது ஒரு முறை, அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று சொன்னார். இவரை பாராட்டுறதா, இப்படிப்பட்ட ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நாங்கள் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற அதே நேரத்தில் அடுத்தவர்களை கரிசனை கொள்ளுகிற உங்கள் மூலமாக நாங்களும் பாடம் கற்றுக்கொள்கிறோம், நீங்கள் தான் சாதனை மனிதர் என்று இந்த மேடையில் அவர் ஏற்றிருக்கிற சத்தியம் டிவியை பாராட்டுவதா என்று தெரியவில்லை. இப்பொழுது பூவரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு உங்கள் பலத்த கரகோஷங்களோடு அழைக்கிறோம். சாப்பிட்டுட்டு அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு பார்ப்பீங்களா? நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படி இல்லை, அப்படி போடும்போது எவ்வளோ போடுறாங்க, ரூபா போடுறாங்களா, காசு போடுறாங்க பார்ப்பீங்களா? அன்பாக சாப்பாடு போகிறது மட்டும்தான் எங்கள் வேலை. இல்லைப்பா, சாப்பிட்டுட்டு இவர் எவ்வளோ போடுறாரு பார்க்க மாட்டீங்க. சரி, ரைட்டு. போன பிறகு எண்ணி பார்த்தா எவ்வளோ குறைஞ்ச அமௌண்ட் வந்திருக்கு, என்றைக்கு ஜாஸ்தி அமௌண்ட், எவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்கு, மினிமம் எவ்வளோ வந்திருக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அதே போல தான். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க? ஸ்டார்டிங்கில் வந்து 50 to 100 பேர் கிட்ட. 50 பேர் சாப்பிட்டு 15 ரூபாய் லாபம் விளங்கிடும். அப்புறம் ஹையஸ்ட்டு சிலர் வந்து ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு கூட 500 ரூபாயும் போட்டிருக்காங்க இப்போ இப்போதைக்கு. இரநூறு இட்லி செய்வோம், ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு கூட 500 ரூபாய் போடுவாங்க, 10 இட்லி சாப்பிட்டு கூட 10 ரூபாயும் போடுவாங்க. சரி, இப்போது ஒரு நாள் வந்து 15 ரூபா தான் ஆகுது, சி அடுத்த நாள் இவ்வளோ எதுக்கு காசு போட்டு நம்ம செய்யணுன்ற சலிப்பே உங்களுக்கு வரலையா? மக்களோட ஆதரவு தான் இந்த மனிதநேயமே. ரைட். அப்போது அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுகிற மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு பூவரசனும் ஒரு சாட்சி. இந்த சாதனை மனிதருக்கு நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களும் சத்தியம் டிவியினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஐசக் லீவ்ஸ்டன் அவர்களும் மனிதநேய விருதுகளை வழங்குகிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.